ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலாறுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவில் வந்து 50 வினாக்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 படிக்கிறவங்க இல்லை, எந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாலும் இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வினாக்கள்லாம் இருக்கும். சிலபஸில் இருக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த எக்ஸாமுக்கு எழுதுனாலும் எழுதுகிறவங்களாலும் இதை படிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நந்தர்கள் ஆட்சியை அழித்து சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியை கைப்பற்றியதாக கூறப்படும் நூல் எதுனா, முத்ரா ராட்சசம். நந்தர்கள் ஆட்சியை அழித்து சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியை கைப்பற்றியதாக கூறப்படும் நூல் எதுனா, முத்ரா ராட்சசம். இந்தியாவில் அடிமை முறை இல்லை என்று கூறியவர் யார்னா, மெகஸ்தனீஸ். இந்தியாவில் அடிமை முறை இல்லை என்று கூறியவர் யார்னா, மெகஸ்தனீஸ். எந்த மொழியில் அசோகர் கல்வெட்டுகளில் உபயோகப்படுத்தினார் அப்படின்னா, பிராமி, கரோஷ்டி, அரோமிக், கிரிக். எந்த மொழியில் அசோகர் கல்வெட்டுகளில் உபயோகப்படுத்தினார் அப்படின்னா, பிராமி, கரோஷ்டி, அரோமிக், கிரிக். மௌரியர் காலத்தில் பானா என்பது ஒரு வரி. மௌரியர் காலத்தில் பானானா என்னென்னா ஒரு வரி. புத்தர் பிறந்த இடத்தில் அசோகர் ஏற்படுத்திய கல்வெட்டு எது அப்படின்னா, ஈமிந்தை கல்வெட்டு. புத்தர் பிறந்த இடத்தில் அசோகர் ஏற்படுத்திய கல்வெட்டு எதுனா, ஈமிந்தை கல்வெட்டு. சுங்கர்களால் பாதுகாக்கப்பட்ட அசோகரின் கல்வெட்டு எதுனா, சாஞ்சிஸ்தூன் கல்வெட்டு. சுங்கர்களால் பாதுகாக்கப்பட்ட அசோகரின் கல்வெட்டு எதுனா, சாஞ்சித்தூன் கல்வெட்டு. முதன் முதலில் தங்க நாணயத்தை வெளியிட்ட குஷான மன்னர் யார்னா, காட்பிச்சு. சகா சகாப்தம் தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னா, கிபி 78. தவறான கூற்றை கண்டுபிடி. அசோகர் தர்ம கொள்கையை பரப்ப தர்ம மகா மாத்திரங்கள் என்ற அதிகாரிகளை நியமித்தார், அதில் பெண்கள் இருந்தனர். இது வந்து கரெக்டு. மௌரியர் காலத்தில் தட்சீலம், பனாரஸ் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன, இதுவும் கரெக்டு. மௌரிய ஆட்சியின் போது கல்பசூத்திரம் என்ற நூலை பத்ரபாகு என்ற புத்த அறிஞர் வந்து எழுதினார் அப்படின்றதும் கரெக்டு. இதில் வந்து விஷ்ணு சர்மா வந்து முத்ரா ராட்சச நூலை வந்து எழுதினார், அது மட்டும்தான் வந்து தவறு. அசோகர் என்ற வார்த்தையை பற்றி கூறும் கல்வெட்டு எதுனா, மாஸ்கி. அசோகர் என்ற வார்த்தையை பற்றி கூறும் கல்வெட்டு எதுனா, மாஸ்கி. கடைசி மௌரிய அரசர் பிரகத்ரதனை புஷ்யமித்ர சுங்கர் கொன்ற ஆண்டு எதுனா, கிபி 185. கடைசி மௌரிய அரசர் பிரகத்ரதனை புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா, கிபி 185. குப்த சகாப்தம் அல்லது குப்த இராவை தொடங்கியவர் யார்னா, சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். குப்த சகாப்தத்தை அல்லது குப்த இராவை தொடங்கியவர் யார்னா, முதலாம் சந்திரகுப்தர். பிரயாணை பிரசாதி, பிரயாக் பிரசாதி பில்லறையை அலகாபாத்தில் நிறுவியவர் யார்னா, ஹரிசேனர். பிரயாண பிரசாதியை அலகாபாத்தில் நிறுவியவர் யார்னா, ஹரிசேனர். சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என கூறிய அறிஞர் யார்னா, வின்சென்ட் ஸ்மித். சந்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என கூறியவர் யார், அறிஞர் யார்னா, வின்சென்ட் ஸ்மித். இலங்கை அரசன் மேகவர்மனுக்கு புத்த கயாவில் கோயில் கட்ட அனுமதி அளித்த குப்த அரசர் யார்னா, சமுத்திரகுப்தர். இலங்கை அரசன் மேகவர்மனுக்கு புத்த கயாவால் கோயில் கட்ட அனுமதி அளித்த குப்த அரசர் யார்னா, சமுத்திரகுப்தர். தவறான கூற்றை கண்டுபிடி. இதில் பார்த்திங்கன்னா, சமண சமயத்தின் உயர்ந்த நோக்கம் வந்து மேலான அறிவை பெறுதல், அது கரெக்டு. புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை நிர்வாண நிலையை எய்துவது, அறியாமையை அகற்றுவது, அதுவும் வந்து கரெக்டு. மகாவீரர் கடவுள் நம்பிக்கை இல்லை, மனிதனின் ஆத்ம ஒளியை கடவுள் என்றார், அதுவும் கரெக்டு. இதில் பார்த்திங்கன்னா, மகாவீரரின் தாயார் பெயர் வந்து மாயாவதின்னு சொல்லியிருக்காங்க, மாயாவதி என்றது தவறு. நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி நெற்சாகுபடி செய்த காலம் எது அப்படின்னா, பழைய கற்காலம், இடைக்கற்காலம், செம்பு காலம் சொல்லியிருக்காங்க. இது மூணு காலமும் இல்லை, இதுவற்றில் எதுவும் இல்லை. பின் வேதகால கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்கியும் மைத்ரியும். பின் வேதகாலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் யாருன்னா, கார்கியும் மைத்ரியும். மோட்சம் அடைவதில் நம்பிக்கை கொண்டிருந்த காலம் எது அப்படின்னா, பின்வேத காலம். மோட்சம் அடைவதில் நம்பிக்கை கொண்டிருந்த காலம் எதுனா, பின்வேத காலம். சித்தார்த்தர் ஞானம் பெற்ற முதல்
சித்தார்த்தர் நான் பெற்ற முதல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா புத்தர். அமிர்த்ரகா என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பிந்துசாரர். அமிர்த்ரகா என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பிந்துசாரர். அரசனின் சுற்றுப்பயண முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படி யார்னா அசோகர். அரசனின் சுற்றுப்பயண முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அசோகர். புத்தர் பிறந்த ஆண்டு எதுனா கிபி 563. புத்தர் பிறந்த ஆண்டு எதுனா கிபி 563. புத்தர் மகாபரிநிர்வாண நிலையை அடைந்தது குண்டலவனத்தில். புத்தர் மகாபரிநிர்வாண நிலையை அடைந்தது எங்கனா குண்டலவனத்தில். முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர் யார்னா அஜாத சத்ரு. அதாவது முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர் யார்னா அஜாத சத்ரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் புத்த மாநாட்டை கூட்டியவர். சந்திரகுப்தர் செலுக்கஸ் நிக்கேட்டரை தோற்கடித்த ஆண்டு என்னென்னா கிமு 305. சந்திரகுப்தர் செலுக்கஸ் நிக்கேட்டரை தோற்கடித்த ஆண்டு எதுனா கிமு 305. டெமெச்சஸ் என்ற பாரசீக தூதர் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா பிந்துசார். டெமேச்சர் என்ற பாரசீக தூதர் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா பிந்துசாரர். அசோகரது கல்தூண் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு என்னென்னா 20ஆம் நூற்றாண்டு. அசோகரது கல்தூண் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு எதுனா 20ஆம் நூற்றாண்டு. சீன யாத்திரைகள் இச்சிங் இந்தியாவிற்கு வருகை புரிந்தது எந்த நூற்றாண்டு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. சீன யாத்திரைகள் இச்சிங் வந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தது 7ஆம் நூற்றாண்டு. உபநிடதங்கள் எதை பற்றிய நூலாகும் அப்படின்னா தத்துவம் பற்றிய நூல். உபநிடதங்கள் எதை பற்றிய நூல்னா தத்துவம் பற்றியது. 1915ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் அசோகர் பிரியதர்ஷி என்று குறிப்பிட்டிருந்த கல்வெட்டு எதுனா மாஸ்கி. 1915ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் அசோகருடைய பெயர் வந்து பிரியதர்ஷி என்று குறிப்பிட்டிருந்த கல்வெட்டு எதுனா மாஸ்கி. மௌரி காலத்தில் அதிகமாக வெளியிடப்பட்ட நாணயங்கள் எதுனா வெள்ளியும் செம்பும் தான். மௌரியர் காலத்தில் அதிகமாக வெளியிடப்பட்ட நாணயங்கள் எதுனா செம்புவும் வெள்ளியும். பிரசஸ்தி என்றால் என்னென்னா அரசனை போற்றுதல். பிரசஸ்தினா அரசனை போற்றுதல். குப்தர் காலத்தில் ஆட்சி செய்த பெண் அரசி யார் அப்படின்னா பிரபாவதி குப்தா. குப்த காலத்தில் ஆட்சி செய்த பெண் அரசி யார்னா பிரபாவதி குப்தா. கணிதத்தை தனியான கல்வியாக உருவாக்கியவர் யார்னா ஆரியப்பட்டர். கணிதத்தை தனியான கல்வியாக உருவாக்கியவர் யார்னா ஆரியப்பட்டர். கீழ்கண்டவற்றுள் எது புத்தரின் வாழ்க்கை குறிப்பு இல்லை அப்படின்னா இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதா விஸ்தரம், மகாவம்சம், தீபவம்சம் பார்த்திங்கன்னா புத்தருடைய வாழ்க்கை குறிப்பை சொல்லுது. மகாவஸ்து மட்டும் அவருடைய குறிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேத காலத்தில் பாணி என்பது என்னென்னா வணிகத்தை கட்டுப்படுத்துபவர் தான் பார்த்திங்கன்னா பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. வேத காலத்தில் பாணி என்பது என்னென்னா வணிகத்தை கட்டுப்படுத்துபவர். கோத்ரம்னா என்ற வார்த்தை எதில் முதலில் கூறப்பட்டது அப்படின்னா அதர்வன வேதம். கோத்திரம் என்ற வார்த்தை எதில் முதலில் கூறப்பட்டது அப்படின்னா அதர்வன வேதம். ஜாதக கதைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 500. ஜாதக கதைகளின் எண்ணிக்கை வந்து 500. புத்தருடைய இயற்பெயர் என்னென்னா சுத்தோதனர். புத்தரின் இயற்பெயர் என்னென்னா சுத்தோதனர். பின் வருபவைகளில் இந்தியாவில் காணப்படும் சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னா ரங்பூரும் பனாவளியும் ஆலம்கீர்பூரும். இந்தியாவில் காணப்படும் சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னா ரங்பூரும் பனாவளியும் ஆலம்கீர்பூரும். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் அந்நியர் யார்னா டேரியஸ். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் அந்நியர் யார்னா டேனியஸ். முதல் புத்த மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா யார் நடத்துனாங்க அப்படின்னா வசுமித்திரர். மூன்றாவது புத்த மாநாடு பார்த்திங்கன்னா மொக்காலி புத்த திசா. 4வது புத்த மாநாடு பார்த்திங்கன்னா சபாகமி. 2வது புத்த மாநாடு பார்த்திங்கன்னா மகாகஷம். பொறுத்துகல பார்த்திங்கன்னா முதல் புத்த மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றுச்சுன்னா வசுமித்ரர். 3வது புத்த மாநாடு பார்த்திங்கன்னா மொக்காலி புத்த திசா அவங்களுடைய தலைமையில் நடைபெற்றது. 4வது புத்த மாநாடு பார்த்திங்கன்னா சபாகமி. 2வது புத்த மாநாடு அப்படின்னா மகாகாஷப் உபாலி இவங்க தலைமையில் வந்து நடைபெற்றது. மகாவீரரின் முதல் சீடர் யார்னா ஜமாலி. மகாவீரரின் முதல் சீடர் யார்னா ஜமாலி. நந்தவம்சத்தின் தோல்வியை பற்றி கூறும் நூல் எதுனா முத்ரா ராட்சசம். நந்தவம்சத்தின் தோல்வியை பற்றி கூறும் நூல் எதுனா முத்ரா ராட்சசம். மதுரா கலைபாணி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு.
ஆயிரத்தி மதுரா கலைவாணி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவனா? இரண்டாம் நூற்றாண்டு. 1857 புரட்சியின் போது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்னா? தாந்தியா தோப்பி. 1857 புரட்சியின் போது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்னா? தாந்தியா தோப்பி. பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா 1875 வந்து சூரத் உடன்படிக்கை, 1802 வந்து பேசின் உடன்படிக்கை, 1665 வந்து புரந்தர் உடன்படிக்கை, பூனா உடன்படிக்கை தான் பார்த்திங்கன்னா இதில் தப்பு. அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட மசூதி எதுனா? பாத்ஷாகி மசூதி. அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட மசூதி எதுனா? பாத்ஷாகி மசூதி. மவுண்ட் பேட்டன் திட்டம் பிரிட்டிஷ் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா? 1947 ஜூலை 18. மவுண்ட் பேட்டன் திட்டம் பிரிட்டிஷ் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா? 1947 ஜூலை 18. இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ தான். இன்னும் ஒரு 50 க்வெஸ்சன் இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.